முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலை சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரகுடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிநூல் பாகம் 1680. சுவடி வாசி தலித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. கலியுகத்தின் ஞானியே அரங்கா, கலியிடரை வெல்ல வந்த ஞான தேசிகா, அழியாமை உலகோருக்கும் தந்தருள்வேன் என அவதாரம் எடுத்து வந்த குரு ராஜா, அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருள்வேன் ஞான அறிவுரை ஆசி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 22 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. வரமாக உன்னுள் யானே இருந்து வருவோருக்கு தீட்சையாக அருளி வருகின்றேன். வருகின்ற அன்பர்கள் அத்துணை பேருமே வல்லமை பட அரங்கன் உன் குடில் தொடர்வாள். தருகின்ற குணம் மிக்கவர்களாக மாறி தரணியில் தர்மத்தை காக்க நேரும். நேர்மை கொண்டு உன் தீட்சை ஏற்று நில உலகில் ஞானிகள் பூசை செய்பவர்க்கெல்லாம் ஆறுமுகன் யான் சூட்சமுமாக காட்சி தந்து அவர்களோடு அன்னவர்கள் குடியவர்க்கும் ஆக்கமும் ஞானமும் அரங்கன் உன் சக்தியாக நிரம்பி யானே யானே அற்புதத்தை நடத்துவேன். ஞான உலகம் படைக்கும் மகா சக்தியாக தான தர்மத்தை வளர்த்து வரும் அரங்கன் நீ தனிப்பெரும் கருணை மிக்க கலியுக ஞானியாக ஆகவே அரங்கனே உமக்கும் ஆற்றல் கூட்டுவேன். அரங்கன் ஓங்கார குடிலுக்கும் சக்தி பெருக்கி பெருக்கியே அரங்கன் தொடர்பில் தர்மத்தை வளர்க்கும் பேருலக மாந்தர்கள் யாவருக்குமே ஆற்றல் கூட்டி ஆறுமுகன் யான் அழியாமை தந்து அரங்கன் வழி உலகோரெல்லாம் ஞானிகள் ஆவதற்கு அற்புதம் நிகழ்த்துவேன். ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம்.